அனைவருக்கும் வணக்கம். தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் உட்பட பலரும் இப்போது திராவிட மாடல் குறித்து பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இதனை தமிழகம் தாண்டி இந்தியா தாண்டி ஜப்பான் வரை கொண்டு செல்லவும் திட்டம் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திராவிட மாடல் என்றால் என்னவென்று நாடாளுமன்றத்தில் பெரும் விளக்கத்தையே கொடுத்திருக்கிறார் தருமபுரி நாடாளுமன்ற திமுக உறுப்பினரான டாக்டர் செந்தில்குமார். அவர் பேசும்போது திராவிட மாடல் என்றால் என்ன என்று பலர் கேட்கிறார்கள். எனவே அவற்றை பற்றி இங்கே நான் பேச விரும்புகிறேன். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியையும் சேர்த்து 40 எம்பிக்கள் இங்கு உள்ளோம். எங்கள் பெயருக்கு பின்னால் சாதி பெயர் எதுவும் இல்லை. இதை ஏன் இங்கு வலியுறுத்தி சொல்கிறேன் என்றால், நான் எதிர்நிலையில் இருக்கும் உங்களை பார்த்து ஒரு சவால் விடுகிறேன். அவை என்னவென்றால், நான் முன்னேறிய சாதியைச் சேர்ந்தவனா, அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவனா, அல்லது பழங்குடியைச் சேர்ந்தவனா என்று உங்களால் அடையாளம் காண முடியுமா? இந்த கேள்விக்கு முடியாது என்பதே பதிலாக இருக்கும். நான் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருந்து வரும் எந்த ஒரு நபரிடம் இருந்தும் அவர் என்ன சாதி என்று பெயரை வைத்து யாரும் கண்டுபிடிக்க முடியாது. பட்டியல்படுத்தப்பட்ட சாதிகளால் சாதி பெயரை அவர்கள் பெயருடன் போட்டுக்கொள்ள முடியாது. அப்படி என்றால் இதர பிரிவினருக்கு இது ஒரு சலுகைதானே? ஏனென்றால் ஐயர்கள், ஐயங்கார்கள், மோடிகள், பானர்ஜிகள், நாயுடுக்கள் போன்றவர்கள் தங்கள் சாதி பெயர்களை பின்னால் போட்டுக்கொள்ள முடியும். அதனால் என் கூற்று என்னவென்றால், சாதி பெயரை போட்டுக்கொள்வது என்பது ஒரு சலுகை ஆகும். ஆனால் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பட்டியல் சாதியினருக்கு இச்சலுகை கிடையாது. இவையெல்லாம் பாகுபாட்டுக்குத்தான் வழிவகுக்கும். எனவே நான் வலியுறுத்துவது, இந்தியாவில் யாரேனும் ஒருவர் தன்னுடைய சாதி பெயரை மாற்றி இயற்பெயர் மட்டும் வைத்து கொண்டால் அது திராவிட மாடலுக்கு கிடைத்த வெற்றியாகும் என்றார். டி என் வடிவேலு கவுண்டரின் பேரனான திமுக எம்பி செந்தில்குமாரின் இந்த முதிர்ச்சியான பேச்சு நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது. அதே மாதிரி உதயண்ணா வந்து எனக்கு ஆதரவு தெரிவித்து இங்கே தீவிரமாக பிரச்சாரம் பண்ணது, என்னை வெற்றி அடைய வச்சதுக்கு அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் தாத்தா டிஎன் வடிவேல் கவுண்டர் அவர்கள் அவர்களோட ஆசீர்வாதம், அப்புறம் கழகத்தலைவர் கழக தொண்டர்கள் அவங்களோட அயராத உழைப்பு, அப்புறமா பார்த்தீங்கன்னா தோளோடு தோல் நின்ற தோழமை கட்சி தோழர்கள் அவங்களாம் எனக்காக வாக்கு சேகரித்தது, அவங்களாம் எல்லாமே உழைச்சது, இது எல்லாமே வந்து வெற்றிக்கான முக்கிய காரணங்கள்.